கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 28 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. ஒரு பக்கம் பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி பயங்கரமாக அதிர்ச்சியாகி நேராக காரில் கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மலரும் ஐஸ்வர்யாவும் திட்டமுட்ட மாதிரி ஒரு சாமியாடி வந்து ஆடிக்கிட்டே நம்ம தீபா பக்கத்தில் வராங்க அருவாளை கொண்டுக்கிட்டு. அதே நேரம் கார்த்திக் கொண்டாந்து காரை நிப்பாட்டிட்டு நேராக தீபாவை காப்பாற்றுறதுக்கு ஓடியாடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் தீபாவை பார்த்து எந்த ஒரு காரினி நீ என்னுடைய வேஷத்துக்கு போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை விட்டு வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி வந்து அருவாளை கையில் பிடிக்கிறாரு. இதனால் கார்த்தியோட கையில் சமையல் அடிபட்டுறது. தீபா இதை பார்த்துட்டு சமையல் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க டக்குன்னு அவரை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கார்த்தியோட கையில் ரத்தம் வரதை பார்த்துட்டு சமையல் அதிர்ச்சி ஆகி கார்த்தியோட கையில் அவங்களுடைய புடவையோட முந்தானையை பிடிச்சி கிழிச்சி அப்படியே கார்த்தியோட கையில் கட்டு போட்டு விடுறாங்க. அபிராமி இதை பார்த்துட்டு சமையல் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா கார்த்தி அழைச்சிக்கிட்டே நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கார்த்திக்கு கையில் கட்டு போடுறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாம்மா, நான் அப்போவே சொன்னேன் ஏன் பொண்ணு அந்த அம்மன் வேஷம் போட்டுட்டோம் அப்படின்னு. கொஞ்சமாவது நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு. தீபா கார்த்தி பக்கத்தில் வராங்க. அப்போ டக்குன்னு அபிராமி தீபாவை தடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல வந்து அவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை, இன்றைக்கி ஒன்றால் தான் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு காயம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு தீபா அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனஞ்சி சொல்கிறாங்க, தீபா இதுவும் தப்பில்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி யோசிக்கிறாரு, எதுக்காக அந்த சாமியார் தீபாவை வெட்ட வரணும், கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அப்போ நம்ம தீபா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கார்த்திக்கு ஊட்ட பார்க்குறாங்க. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, ஏய் என் பையன் பக்கத்தில் வந்து என்ன அவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க தீபாவை, தீபா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம், உன்னால் தான் இன்றைக்கி என் பேர பிள்ளைக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் தீபாவை ரொம்ப பேசுகிறாங்க. இதை கேட்டு தீபாவுக்கு மனசில் ரொம்ப வருத்தம். நேராக கோவிலில் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறாங்க, என்னால் தான் கார்த்திக் சாருக்கு இப்படியா, என்னால் கண்டிப்பாக தாங்க முடியல, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப மனமுருகிறாங்க.